ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சவங்க உங்களை பற்றி தப்பான இமேஜர் வீடியோ, அதாவது செக்ஷுவலாக எதனா உங்களை பற்றி தப்பான இமேஜர் வீடியோ, ஃபேக் வீடியோ அது மாதிரி எதனா உங்களை க்ரியேட் பண்ணி போட்டாங்கன்னா, அதை எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் போய் எதுவுமே கேட்காம இன்ஸ்டாகிராம் மூலியமாகவே உங்களால் ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ இல்லை ஃபோட்டோவை வந்து பர்மனெண்ட்டாக உங்களால் டெலிட் பண்ண முடியும், அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அதுவும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அங்கே எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் தான் நீங்கள் அந்த ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டாக போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது இந்த பேஜில் தான் பண்ணி ஆகணும். நான் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வயலேஷன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கா இல்லையான்னு கேட்போம். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை பாருங்கள், எஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணலாம் வச்சு இந்த ஆப்னு சொல்லிட்டு காட்டும். அதனால் நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு உங்களை பற்றி அவங்க எப்படி தப்பாக போட்டாங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்களா, இல்லை ஒரு ப்ரொஃபைலே க்ரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி க்ரியேட் பண்ணி அது ஃபுல்லாக உங்களை பற்றி தப்பு தப்பாக போட்டுருக்காங்களா, இல்லைனா உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நான் வந்து இப்போ ஃபோட்டோ ஒரு வீடியோனே போட்டுடுறேன். அதில் என்னை எப்படி அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ட்ரக் அப்யூஸாக, வயலன்ஸா, இல்லை செல்ஃபார்ம் ஆர் சூசைட் எதனா அவங்க பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை உங்களை வந்து நியூடிட்டி அண்ட் பார்னோகிராஃபியாக எதனா அவங்கள்ட்ட வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்களோ அது மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து நியூடிட்டி அண்ட் பார்னோகிராஃபின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யுவர் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இருந்துச்சுன்னா, இஃப் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா மட்டும் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, யூசர் நேம் ஆஃப் த பர்சன் ஹூ போஸ்டட் த கண்டென்ட் ஆர் ரிப்போர்ட்டிங், நீங்கள் உங்களை பற்றி யார் போட்டாங்களோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறாங்க. அதை வந்து கரெக்டாக இதில் போட்டுருங்க, ஏன்னா தப்பாக போட்டால் வேறு ஒரு நல்லவங்களோட ஐடியில் வந்து டெலீட் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க இல்லைன்னா. அதனால் அதை கரெக்டாக போடுங்க. ஃபுல் நேம் ஆஃப் த பர்சன் ஹூ போஸ்டட் த கண்டென்ட் ஆஸ் லிஸ்டட் ஆன் தர் அக்கௌண்ட், அதில் வந்து கீழே ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு ஐடி மாதிரி இருக்கும், கீழே ஒரு நேம் மாதிரி இருக்கும், அந்த நேமையும் கரெக்டாக போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து இல்லை ஸ்டோரி எதனா ஒன்று வந்து உங்களை பற்றி தப்பாக போட்டிருக்காங்களே, அதோட லிங்க்கு கரெக்டாக எடுத்து அங்கே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களால் ரிப்போர்ட் பண்ண முடியும். டூ யூ நோ த பர்சன் இன் ரியல் லைஃப், உங்களுக்கு வந்து அந்த பர்சனை நெஜ லைஃப்பில் தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும்னா ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதனா அவங்க ஃபோன் நம்பரோ அவங்களோட ஜிமெயில் அட்ரஸோ இல்லை அவங்களோட எதனா அவங்கள பற்றி பர்சனலாக எதனா உங்களுக்கு தெரியுமா, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால் கரெக்டான ஆக்ஷன் எடுக்க முடியும். அதனால் இதெல்லாம் கேட்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுனா கொடுங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி எதனா உங்களுக்கு தெரியணும், இந்த அட்ரஸ்ஸு இந்த ஊரில் இருக்காங்க இது மாதிரி எதனா உங்களுக்கு அடிஷ்னலாக தெரியணும்னு சொல்லிட்டு அது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வந்து டைப் பண்ணி உங்களுக்கு அவங்கள பற்றி என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும், அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சால் கூட அது ஆப்ஷனல் தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சால் அவங்கள பற்றி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் நீங்கள் அவங்கள பற்றி உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்குமோ அதில் அவங்கள பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் மட்டும் இதில் டைப் பண்ணிங்க. லாஸ்ட்டில் வந்து சென்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. நீங்கள் எதனா ஃபேக்காக கொடுத்துருக்கீங்களா இல்லையா, அவங்க அது மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒன்று ஒன்றுமா சர்ச் பண்ணி அவங்கள பற்றி உங்கள் ஆக்ஷன் எடுத்து அந்த போஸ்ட் டெலீட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி யாரெல்லாம் உங்களுக்கு தப்பாக பேசுகிறாங்க, இல்லைனா உங்களை பற்றி தப்பாக எதனா வீடியோ போடுறாங்க போஸ்ட் போடுறாங்கன்னா நீங்கள் இப்படி ஈஸியாக போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வேலிடேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பேன் இல்லைனா அந்த நீங்கள் எந்த வீடியோ உங்களை பற்றி போட்டாங்களோ அதை டெலீட் பண்ணுறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.